சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டு இருக்க காளிதாஸ் எங்கிட்ட இருந்து வருவான் தெரியாது, எங்கிட்ட இருந்து அட்டாக் பண்ணுவான் தெரியாது, அதான் எங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய், மனுஷனா நம்பிக்கை வேணும்டா. நம்மளால எதையும் தாங்க முடியும், சாதிக்க முடியும் நம்பணும். மச்சான், எங்களுக்கு நிறைய நம்பிக்கையும் இருக்கு, எதையும் சாதிக்கக்கூடிய தைரியமும் இருக்கு, ஆனா தாங்க முடியுமா முடியாதான்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு கோபி. டேய் காஜா, அப்ப காளிதாஸ் வந்தோனா இவரை புடிச்சு முன்னாடி சொல்லுவான், இவரை போய் தாங்க முடியாதான் தாங்கட்டா, நம்ம ரெண்டு பேரும் நம்பிக்கையா இருந்து சாதிக்க முடியாது சாதிப்போம். உதவி செய்ய வந்திருக்காரு, உதவி செய்ய வந்திருக்கான். உங்களுக்கு அவன் வந்தவன் நீங்க விட்டு ஓடி போயிருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பாட்டுக்கு அவன் அடிக்கி பயந்துகிட்டு அந்த ரேவதியும் தங்களும் எங்கூட வல்லங்கன்னு உளறி போறீங்க அவங்க கிட்ட. என்ன நாங்க ஓடிடுமா? எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை மாட்டி விட்டு நாங்க ஓடிடுமா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமானவங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி நீங்க ஓடி ஒளிஞ்சதே இல்ல? எங்க பெர்சனல் விஷயத்துல நாங்க அப்படி இப்படி இருக்கதாங்க செய்வோம். இது நம்ம குடும்ப விஷயம், இதுல எப்படி நாங்க விட்டுட்டு போறது? என்னங்க பேசுறீங்க? எப்படி இப்படி பேசலாம்? என்னடா கதை? என்னடா பேச சொல்ற நீங்க எப்ப கீதாவை கூட்டு வரேன்னு கேட்பான். நம்ம கீதாவை கண்டுபிடிச்சாலும் கூட்டு போக முடியும். ஆள் கையில்லாத நிலைமையில அவன்கிட்ட என்னடா சொல்றது? போன் எடுத்து அவன்கிட்ட இப்ப பேச முடியாது. வா தேடுறான், வா வா. என்னடா ஃபுல் ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். என்ன அவன் தான் கொண்டு வந்து விட விட ஒரேதா சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப போன் அடிச்சு எடுக்கலனா அப்ப எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு. அவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்றது காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா கோபி, நம்மளை இவ்வளவு தூரம் சரி பார்த்துட்டு இப்ப சைலண்டா இருக்கானா? அவன் பெருசா ஏதோ கோளாறு பண்ண போறான்னு தான் அர்த்தம். இதைத்தான் நானும் சொன்னேன், நீ சும்மா தேவையில்லாம காப்பி அடிக்காத என் டயலாக. ஒருவேளை கார் கீர்னு வண்டி எதுவும் ஓட்டிட்டு வரானோ இல்லையே தெரியல, அதனாலயும் போன் எடுக்காம இருக்கலாம். வெயிட் பண்ணி பாப்போம்டா, வெயிட் பண்ணி பாப்போம். நீ சும்மா வாய் மூடி பேசாம இருக்காங்க.